ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் தேங்காய் பால் சேர்த்து ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட். வீட்டில் இருக்க சில பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காயை நல்லா உடச்சி இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம இதை பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காயோட முதல் பால் வந்து 2 கப் அளவுக்கு வர மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக தேங்காயிலேருந்து 2வது பாலும் எடுத்தாச்சு. இதையும் ஒரு 2 கப் அளவுக்கு வர மாதிரி எடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேன்லேயோ இல்லை ஒரு வெயிட்டான கடாயிலையோ ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம தேங்காய் பால் எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருக்க வெள்ளத்தில் மண் இல்லை. சப்போஸ் மண் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் பாலில் நல்லா கலந்து விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதிலையே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்த பிறகு இதில் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு கலந்த பிறகு நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அடுப்பு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகிடும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த முதல் பாலை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்காக ஆரம்பிச்ச உடனே இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. மாவு வேகிறப்ப தேங்காய் பாலில் இருந்து எண்ணெய் வர ஆரம்பிக்கும். அதுவே இந்த ஸ்வீட்டுக்கு போதும். இது நல்லா ஒரு அல்வா பதம் வரத்துக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் பாலில் இருந்து எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது திரும்பவும் அல்வா பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கனாவே தெரியும் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இதிலேருந்து ஒரு சின்ன உருண்டையாக உருட்டி பாருங்கள். இது மாதிரி நல்லா உருட்ட வந்துச்சு அப்படின்னா நமக்கு அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த எண்ணெயை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனாலும் எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தோதல், இல்லாட்டி பிளாக் அல்வா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு பவுலில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம அல்வாவை இதில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு கப்பால் கூட நல்லா அழுத்தி விட்டு சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 5-6 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டுடலாம். இந்த ஸ்வீட் வந்து ஆக்சுவலாக செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு 4-5 நாளைக்கு கூட வெளியிலேயே இருக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ இதை நம்ம வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நமக்கு தேங்காய் பால் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வானதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.